நீ கேபிடேஷன் ஃபீ கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ் டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல கவலையே வேண்டாங்க எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ் கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது ஃபாரின்ல ஸ்டடிஸ் ஆமாங்க ஆதிஸ்டா கதவை தட்டுது மிஸ் பண்ணிடாதீங்க லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு உடனே சென்ட் ஜான்ஸ்க்கு கால் பண்ணுங்க 8695444666 உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் மனமார்ந்த வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவியில் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து ரீச் ஆகியிருக்காங்க. இதுக்கு என்னுடைய மனமார்ந்த எங்களுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இது உங்களால் மட்டும்தான் இந்த ஆதரவு, உங்களால் மட்டும்தான் இது பாசிபிள் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நவம்பர் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்கள் முன்னாடி நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறது தான், திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசி ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி சூப்பர் இம்போஸ் பண்ணி தான் ஒரு ராசி பலனை புரிஞ்சுக்கணும். ராசி பலன்னா என்ன? ஒவ்வொரு மாதமும் பிளானட்டுடைய டிரான்சிட்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. மாதந்தோறும் நகரக்கூடிய கோள்கள், தினமும் நகரக்கூடிய ஒரு பிளானட் வந்து சந்திரன், வருடத்துக்கு ஒரு முறை குரு, சில நேரங்களில் அதிசார பெயர்ச்சிகள், சனி 2.5 இயர்ஸ் ஒன்ஸ், அண்ட் இந்த கிரகங்களுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப யோகங்கள், பார்வைகள், பரிவர்த்தனைகள் இதெல்லாம் நிகழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த நிகழ்வுகளை தான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக டீட்டெயிலாக பிரித்து கொடுக்குறேன். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டர் ஆகணும்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் உங்கள்கிட்ட இருக்கணும். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பேசிக்காக நீங்கள் ரீட் பண்ணி உங்களுடைய ராசி, லக்னம், உங்களுடைய பிளானட்ஸ்லாம் எப்படி ஃபில் ஆகிருக்கு, என்ன திசா புக்தி நடந்துகிட்ருக்கு, அந்த திசை உங்கள் ஜாதக பிரகாரம் அதாவது உங்களுடைய பேர்த் சார்ட் பிரகாரம் ஒரு யோகமானதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வேளை அந்த மாதிரி உங்கள் ஹாரோஸ்கோப் தேவைப்பட்டதுன்னா, உங்களுக்கு ஹாரோஸ்கோப்பே கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா, டீட்டெயில் ஹாரோஸ்கோப்புக்காக லைஃப் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் பலன் பார்க்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப் இருக்குது, அதில் டீட்டெயிலாக கிளியராக பிளானட்டுடைய டிகிரி வைஸ் எல்லாமே இருக்குது. தசா புக்தி கால்குலேஷன் கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த பலன் பார்க்கும் பொழுதும் அந்த ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் லக்னத்துக்காகவும் ஒரு பலன் பார்க்கலாம், உங்கள் ராசிக்காகவும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம டீட்டெயிலாக நவம்பர் மாத ராசி பலனை பார்ப்போம். விருச்சிகம், விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதத்தில் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த விருச்சிகம் ஸ்கார்பியனுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட் அட்வான்டேஜ் சனி, ஏழர சனி இப்போ கிடையாது. குரு வந்து இந்த மாதத்தில் பேச்சு அடைய போகிறார். சரி, மூணில் குரு போனால் இந்த துரியோதனுக்கு வந்து படைபலம் இறங்கினது வந்து மூணில் குரு போகும்போது, அப்போ நமக்கு நம்ம கூட இருக்கவங்களாம் விட்டு ஓடிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. குரு பொதுவாக மூணில் போனால் என்னென்னா, ஒரு சுபர் ஸ்தான பலன் ஒன்று இருக்குது. கேந்திர கோணங்களில் சுபர்கள் இருந்துதாங்கன்னா அதுலேயும் குறிப்பாக குரு வந்து எப்பவுமே கோணங்களில் இருக்கும்போது பலன் அதிகம். கோணங்கள்லாம் என்ன, 159, 159 குரு இருக்கும்போது பலம் வந்து ரொம்ப அதிகம் அர்த்தம். இப்போ வந்து மூன்றாம் இடத்துல போகிறார். இந்த மூன்றுங்கிறது என்னென்னா, ஒரு ஒரு விதமான மறைவு ஸ்தானம், குருவுக்கே பிடிக்காத ஸ்தானம் இந்த மூன்று. என்ன காரணம்னா, மூன்றாம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய சுகங்கள், சந்தோஷங்கள், பெயர், புகழ், கீர்த்தி, எதிர்பார்ப்பு, ஆசைகள் இதெல்லாம் தூண்டி விட வேண்டிய இடம் தான் அந்த மூன்று. தைரியம், வீரியம், பராக்கிரமம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தான் மூன்று. அந்த இடத்துல குருவுக்கும் தத்துவத்துக்கும் மேட்ச் ஆகுமானா, ஆகவே ஆகாது. ஏன்னா குரு வந்து சாந்தமான ஒரு கிரகம், மேன்மையான ஒரு கிரகம், புனிதமான ஒரு கிரகம், சுபமான கிரகம், மற்றவங்களுக்கும் சேர்த்து தன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு அம்சம் கொண்ட ஒரு கிரகம். இதனால தான் குருவுக்கு மூன்றாம் இடத்துல பலம் கம்மி. சரி, இப்போ மூணில் குரு போயிட்டார்னா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் பிளானட் வந்து குரு, பொருளாதார ரீதியாக வந்து அடுத்த ஒரு 4-5 மாதங்கள் எப்படி இருக்குன்னா, ஏதோ பணம்லாம் முடங்கி இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். இதில் குறிப்பாக பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு, இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, இல்லைனா வந்து ஷேர் மார்க்கெட்டில் உள்ளவங்க, இல்லை பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸ் டீல் பண்ணுறவங்க, சப்ளையர்ஸ், இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்னென்னா, அந்த பணம் வந்து எங்கேயோ தேங்க ஆரம்பிக்கும். இதுதான் குரு மூணில் போனால் நடக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க, யாருக்காவது கடன் கொடுத்துருக்கேன், என் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கேன், நான் என் ரிலேஷனுக்கு கொடுத்தேன், திருப்பியே கொடுக்க மாட்டேறாங்க, நான் எவ்வளோ கெஞ்சினாலும் வரவே மாட்டேங்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை இந்த குரு வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா இழுத்துக்கிட்டே போகும். இதோ இப்போ பண்ணுறோம், அப்போ பண்ணுறோம், நெக்ஸ்ட் மந்த் பண்ணுறோம், இது வந்து குரு கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி விருச்சிகத்துக்கு மேரேஜ் பிளான் பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட் ஹவுஸில் கேது 7 ராகு, இதுவே ஒரு நேர்கோட்டு தடங்கல்னு அர்த்தம். இந்த 1 & 7 வந்து ராகு கேது நிற்கும் பொழுதே ஒரு நேர்கோட்டு தடங்கலாக இருக்குது. அடுத்தது குரு வந்து ரெண்டு கூடையும் 3 இடத்துல மறைவு. மறைந்த குரு 7 இடத்துல பார்வையை பதிச்சாலும் கூட குரு ஸ்தான பலம் கிடையாது. ஸோ தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் இவங்களே வந்து எதுக்குமே ஒத்துப்போகவே மாட்டாங்க. இப்போ ஒரு வரன் ஓகேன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஏதாவது ஓகேன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்காது, எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் ஆண் பண்ணி யாராக இருந்தாலுமே. ஸோ உங்களுக்கு குருவுடைய பலம் எவ்வளோ முக்கியன்றதை நான் வந்து உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது சுக்கரன் பார்த்தீங்கன்னா, விருச்சிகத்துக்கு கலஸ்தர கிரகம் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கு. புதன் 12 அது பரவாயில்ல. சூரியன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 12th ஹவுஸில் ஃபஸ்ட் ஆஃபில் உங்களுக்கு வந்து பொசிஷன் ஆகிடும், நீச்சம் அடையுது. கரியர் பிளானட்டும் உங்களுக்கு வந்து 12 இடத்துல இருக்குது. குருவும் வந்து மூலம் மாறியுது. ஸோ தொழில், வேலை, வேலை விஷயம், புதிய முயற்சிகள் இதெல்லாம் ஃபேவராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பெருசாக சொல்கிற அளவுக்கு கிடையாது.
சுக்கரன் நீச்சமடைது, குரு நீச்சமடைது, சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு, புதன் பன்னெண்டில் மறைஞ்சிருக்கு, செவ்வாய் மட்டும் அஞ்சில் இருக்குது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மட்டும் அஞ்சில் உட்காந்துட்டு அவருடைய பார்வை ஃபுல்லாக 11-12. இந்த 11-12 மட்டும் இல்லாமல் செவ்வாய் பார்வை எட்டுலையும் விழுந்துடும். 8-11-12 8-2 அப்படி எடுத்தோம்னா ஒரு நெகட்டிவான ஹவுஸில் செவ்வாயுடைய பார்வை வரும்போது இன்னும் உங்களுக்கு வந்து அட்வர்ஸாக கோபத்தை தூண்டிவிடும். ரொம்ப நிதானம் வேணும், ரொம்ப பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். சரி, சனி மூணில் இருக்க அது எதுவுமே பண்ணாதா? சனி மூணில் இருந்தால் என்னென்னா உங்களுக்கு வந்து சகாயஸ்தானம் அர்த்தம். இந்த சனிக்கு மூன்றாம் இடம் ஃபேவர், ஆக்சலரேஷன், உழைக்கிறதுக்கு வந்து உங்களை வந்து தயார்படுத்தும், ஹார்ட் ஒர்க். சில பேர் சொல்லுவாங்களா, நான் 100 முறை முயற்சி பண்ணேன். அந்த 100 முறை முயற்சி பண்ணோன்னா சனி உங்களுக்கு வந்து 3லேயோ 11லேயோ 10லேயோ நிற்கணும். இப்போ மூன்றாம் இடத்துல சனி இருக்கிறது, பல முறை முயற்சிகளுக்கு சனி உதவியாக இருப்பார். முயற்சிக்கு சனி உதவியாக இருக்கார். அதிர்ஷ்டம் யார் கொடுப்பா? உங்களுக்கு குரு தான் கொடுக்கணும். அது மூன்றாம் இடத்துல போயிடுது. அப்போது நான் உழைச்சேன், ஆனால் உழைச்சவங்களாம் அந்த உலகத்தில் காலம் கிடையாது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த சனியாக இருக்குது. இன்னொன்று பேசிக்காகவே நான் பார்த்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க, விருச்சிக லக்னக்காரங்கெல்லாம் தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வருமானம்லாம் மேக்ஸிமம் அந்த ஃபேமிலியே எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க. அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, இல்லைனா மனைவி மனைவி சார்ந்த உறவுகள், இதெல்லாம் அந்த விருச்சிக ராசிக்காரங்களாம் நல்லா மாட்டிக்குவாங்க. ஏன்னா இவங்க பேரே வந்து ஒரு சுமை தாங்கிகள், நல்லா சுமப்பாங்க. பாரத்தெல்லாம் நல்லா சுமக்கக்கூடிய சக்தி உண்டு, எதையுமே தாங்குகிற வலிமை உண்டு, லாட் ஆஃப் எண்டூரன்ஸ். ஸோ அந்த சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, டாலரன்ஸ் எல்லாமே இந்த விருச்சிகத்துக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு விருச்சிகம் தான் போதும், நல்லா நல்லா அந்த குடும்பமே வந்து செழிப்பாக வாழ்வாங்க. ஏன்னா இவங்க எப்படியும் அதுக்கு மெனக்கெட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. இவங்களுடைய சுகங்களை விட இவங்களை சார்ந்தவங்களுடைய சுகங்கள் நல்லா இருக்கும்னு அர்த்தம். இப்போ இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நவம்பர் மாதத்தில் ஒரு கிளியராக நம்ம பிளான் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஒரு கோளும் பெருசாக அப்படியே வாரி வழங்கிடும், கொடுத்துரும், யோகத்தை கொடுத்துருன்னு கிடையாது. இப்போ கரியர் ஆஸ்பெக்ட்லேயும் பெருசாக இல்லை, பர்சனல் லைஃப்பில் வந்து சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதாலே அப்புறம் 12 மறைய போகுது, அதுலேயும் பெருசாக ஃபேவரபுளாக இல்லை. கேதுராகு 1-7 அவர் அந்யோன்யமான உறவுகளில் கூட ஏதோ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளாக வரத்துக்குறான வாய்ப்புகளை கண்ணுக்கு தெரியுது. குரு 3 மறைவே, சனி 3, புதன் 12. இப்போ என்ன தான் பண்ணலாம் இந்த மாதம், நவம்பர் மாதம்? ஏற்கனவே அக்டோபர்லேயோ இல்லை ஆகஸ்ட்லேயோ இல்லை செப்டம்பர்லேயோ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அதை அப்படியே கம்முன்னு மெயின்டைன் பண்ணலாம். நான் புதுசாக ஜாப் மாற்ற போகிறேன், புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் பணம் கொடுக்க போகிறேன், பணம் வாங்க போகிறேன், ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், இந்த பிளான்லாம் இப்போதைக்கு பண்ணிக்க வேண்டாம். ஒரு மறைவான ஸ்தானத்தில் குரு இருக்கும்பொழுது சில பேருக்கு கல்யாணம் நடக்கும், பேர்த் சார்ட்லேயே குரு வந்து என்ன பண்ணுவார், நீச்சம் அடைஞ்சிடுவார். அப்போது குருவுடைய பார்வை 7 விழும், ராகு 7 இருக்குது, இதையும் வந்து எதிர்பாராத விதமாக கல்யாணம் கூட நடக்கும். ஆனால் என்னென்னா பலம் குறைஞ்ச குருவாக இருக்கிறதுனால கடனை வாங்கி அந்த பணத்துக்காக அலைய வச்சு பேங்க்கில் லோனை வாங்கி இருக்கவங்ககிட்டலாம் பணத்தை வாங்கி ஜுவல்லாம் அடக்கி வச்சு அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி பண்ணுற சூழ்நிலை உருவாக்கும். அதாவது நெருக்கடியான காலத்தில் ஒரு திறன் நடக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாம் ரிலாக்ஸாக நடக்கும். விருச்சிகம் நவம்பர் மாதம், கவனம், பொறுமை, சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, எதையும் ஓவராக எடுத்துக்காமல் எமோஷன் ஆகாமல் கூலாக விட்டுடுது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு பொது பலனை மொத்தமாக ஒரு ஒரு கிரக பயிற்சிகளை வச்சு உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். ஸோ உலகம் ஃபுல்லாக இருக்கிற நிறைய பார்வையாளர்கள் இந்த யூடியூபை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சேனலில் வந்து ஒவ்வொரு மாதமும் இந்த டீட்டெயிலான அனாலிசிஸ் கொடுக்கும்பொழுது நான் இருக்கனே திரும்ப சொல்கிறேன், உங்கள் லக்னம், உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒருவேளை இதில் வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ், எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து தெரியணும், நான் கரியரில் ஒரு முடிவெடுக்க போகிறேன், இல்லை ஜாப் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்கஷன் வேணும், இல்லைனா என்னுடைய மேரேஜை பற்றி வேணும், இல்லை சைல்டு பர்த்தை பற்றி வேணும், இல்லை நான் ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறேன், எனக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன்ஸ்லாம் என்ன, நியூமராலஜி படி நான் நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா நியூமராலஜி படி நான் குழந்தைக்கு நேம் வந்து சூட் பண்ணணும், ப்ளஸ் வாஸ்து செக் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், ஸ்பெசிஃபிக் டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கன்சல்டேஷன் வேணும், அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி என்னோட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பேசலாம். ப்ளஸ் வந்து நிறைய சர்வீஸ் இதில் கொடுத்துட்ருக்கோம், நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதில் டீட்டெயிலாக ஹெட்லைன்ஸ் டிவியில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி ஒவ்வொரு வீடியோவும் தேவைனா நீங்கள் எடுத்தும் செக் பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் சொல்கிறது தான், உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லை, உலகம் ஃபுல்லாக பல ரூபங்கள் பல நாடுகளில் இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஹாரோஸ்கோப் எழுதணும், இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் கிடையாது, ரொம்ப லாங் பேக் ஊரில் ஒரு எழுதின ஜாதகம் இருக்குது, பட் அது எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு தெரியாது, டிகிரி வைஸ் வேணும், தசாபக்தி கால்குலேஷன் வேணும், அந்த தசாபக்தியில் ஒரு ஓவரால் வியூ எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா lifehoroscope.inல நீங்கள் உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். பிறந்த குழந்தைக்கும் நீங்கள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணலாம், மேரேஜ் மேட்சிங்கும் நீங்கள் ஒரு பேசிக் செக்கிங், அதாவது ஒரு பேசிக்காக அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் எப்படி இருக்குது, செவ்வாயுடைய பொருத்தம் எப்படி இருக்குது, ஹாரோஸ்கோப் மேட்சிங் எப்படி இருக்குன்றதை நீங்கள் இந்த lifehoroscope.in பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. மீண்டும் ஒரு முறை 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ.